ஜெய் குருதே. இனிய காலை வணக்கம். தினமும் ஒரு திருப்புகழ். இன்றைய திருப்புகழ் துவங்குவதற்கு முன்பு எப்பவும் போல நம்ம கண்கள் மூடி பிரார்த்தனையோட துவங்குவோம். கண்கள் மூடிக்கொள்ளலாம். எல்லாம் வல்ல முழு முதற் கடவுள் முருகப்பெருமானது திருவடியையும் வணங்கி நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நமது குருதேவரது போர்பாதங்களை வணங்கி மூன்று முறை ஓம் சொல்லுவோம். தீர்க்கமாக மூச்செடுத்துக்கலாம். குரு வந்தனம். அழும் போதனைக்கும் மண்ணை அழும் போதனைக்கும் மண்ணை அறிவில்லாது ஓடி ஓடி விழுந்துருமெடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோடன் அறிவில்லாது ஓடி ஓடி விழுந்துருமெடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோடன் தொழுந்துரு காக்கும் தெய்வம் சொந்தமாயெடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இப்படி உலாவும் இப்படி உலாவும் நம் குருநாதர் வாழி 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 குருநாதா லோக குருநாதா எம் உள்ளே இருந்து எம்மை பேச பாட வைக்கும் குருநாதர் வாழி வாழி வாழி. மெல்ல கண்களை திறந்து கொள்வோம். ஜெய் குருதேவ். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், நேத்திக்கு போல ஒரு ரெண்டு முறை நம்ம இந்த பழைய பாடல்கள் பாடிட்டு இன்னைக்கு புதுசா நேத்திக்கு இல்லாததை ஒன்று நம்ம இன்னைக்கு சேர்த்துக்குவோம். கைத்தல நிறைகனி. கைத்தல நிறைகனி அப்படிங்கிற பாடல நம்ம நேர்த்திக்கு ஒரு மூணு முறை பாடணும். அது ஒரு நாலு முறை அஞ்சு முறை அப்படியே ஷைன் பண்ண ஷைன் பண்ண ஷைன் பண்ண அது அப்படியே வந்து நம்மளுக்குள்ள வந்துடும். அந்த வார்த்தையை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பாடுறதுக்கு நம்ம ரெடியா. கைத்தல நிறை கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி. கைத்தல நிறை கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி. இப்ப நீங்க ஒரு முறை தனியா பாடுங்க, முன்னாடியே நான் தாள பாடுறேன். ரெடி ஸ்டார்ட். வெற்றி அவ்வளோதான். அந்த மாதிரி கைத்தல நிறைகனி. அதே போல் அந்த தாளத்தை கேட்டுக்கிட்டே நீங்கள் ஒன்று ஒன்றா அந்த மாதிரி பாடிக்கிட்டே வாங்க. ஒரு ஒரு முறையும் நான் அந்த மாதிரி கேப் போட்டுட்டு, அதாவது கைத்தல நிறைகனி அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுகன் கடிப்பணி கற்றிடும் அடியவர்
புத்தியில் உரைப்பு, அதாவது முதல் ரெண்டு வரி நான் பாட, அப்புறம் நீங்க பின்னாடி பாட, அந்த மாதிரி போறோம் இன்னைக்கு. இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு அந்த மாதிரி ரெடியா? ஃபர்ஸ்ட் ரெண்டு வரி நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுறோம், நான் கொடுக்குற இடைவெளியில நீங்க அந்த ரெண்டு வரியை பாடுறோம். தூங்கலாம். இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுறோம். ஸ்டார்ட். கைத்தல நிறை கனி அப்பமுடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக மெனவினை கடிதேகும். இப்ப நீங்க பாடுங்க. ஸ்டார்ட். கைத்தல இப்போ நம்ம கரெக்டாக இந்த இடத்துல முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சரியாக வரீங்க நடப்போம். இந்த தாளம் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி முடிச்சிருந்தாலோ, நான் தாளத்தை நிறுத்தினதுக்கப்புறம் நீங்கள் முடிக்கலைனாலோ அந்த டைமிங்குள்ளே சேரணும். இப்போ அடுத்தது, அடுத்த வரைக்கும் போகிறோம். மத்தமும் மதியமும் வைத்திடோ மரன் மகன் மற்பொரு திரல் புய மதயானை மத்தல வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் பொடு பணிவேனே. இப்ப நீங்க தனியா பாட போறீங்க. ஸ்டார்ட். மத்தமும் பணிவேனே அப்படிங்கிற இடத்துல முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது முத்தமிழ் அடைவினையில இருந்து அதுக்கு அடுத்து ரெண்டு வரி. இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஆரம்பிப்போம். முத்தமிழ் அடைவினை முற்படு விரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. இப்ப நீங்க பாட போறீங்க. முத்தமிழ் அடைவினை இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து முதல்ல இருந்து கைத்தல நீரை கனிய அப்படியே மேல இருந்து ஒரு முறை பாடிட்டு அடுத்தது நல்லா இது கூடவே ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ அந்த டைமிங்கோட கை தட்டிக்கிட்டே கூட பாடிட்டு வருவோம். ஆரம்பிப்போம். கைத்தல நிறை கனி அப்பமுடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக மெனவினை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடு மரன் மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தல வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அருமை. இப்ப நம்ம இதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியாக இருவினை அஞ்ச திருவண்ணாமலை அதுக்கு போறோம். இது தனித்தனியா ஒண்ணு இல்லாம இருவினை முதல் ரெண்டு வரி ரெண்டு வரியும் இதே போல ஒரு முறை நான் பாட, அப்புறம் நீங்க பாட, நான் பாட நீங்க பாட, அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு முறையா பாடும். இப்போ இருவினை அஞ்சல இருந்து முங்கொண்டலி பாட அப்படிங்கிற வரைக்கும், அதாவது முதல் இரண்டு வரிய சேர்த்து சேர்த்து பாடலாம். இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பினி மங்க மயில் ஏறி இனவருள் அன்பு மொழியகடம்பு வினதகமும் கொண்டலி பாட. அவ்வளோதான். இப்போ இதை நீங்க அங்கிருந்து இங்க வரைக்கும் நீங்க நிறுத்த, அதாவது இங்க பாருங்க ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ நீ கரெக்டா கவனிச்சுட்டாங்க. இப்ப பாருங்களேன் இரு, இப்ப நம்ம ஆரம்பிக்கும் போது தாளை போடுறோமா டலி பாட அப்படிங்கிற இடத்துல அந்த தாளை வந்து டைமிங் முடியணும். அப்போ
எப்படி? இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பின்னி மங்க மயில் ஏறி இனவருள் அன்பு மொழியகடம்பு வினதகமும் கொண்டலி பாட இருக்க டைமிங். இது போல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்க தனியா பாட போறீங்க, அதாவது நான் தூங்கி வைக்கிறேன், அது அதுக்கு அடுத்த வாக்கியத்துல இருந்து நீங்க அப்படியே தொடர்ந்து போங்க. ரெடியா? ஆரம்பிப்போம். ஸ்டார்ட். இருவினை வருதா? சில பேருக்குலாம் இன்னும் கொஞ்சம் அந்த டைமிங் வந்து புலப்படலை, மாறுது. இப்போ அடுத்தது கரிமுகன் என்பி, அதுக்கு போகிறோம். கரிமுகன் என்பி முருகன் என் அண்டர் கலிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொடிந்து முகம் மலர்ந்து கடுகி நடங்கொண்டருள்வாயே. என் டைமிங் தெரியுதுல்ல. வன் டூ வன் டூ வன் டூ வன் டூ கருணை பொடிந்து வன் டூ வன் டூ முகம் மலர்ந்து ஒன் டூ வன் டூ கடுகி நடனம் கொண்டருள்வாயே. அவ்வளோதான். நம்ம அந்த மாதிரி இந்த டைமிங்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் வந்துடும். இப்போ நீங்கள் கரிமுகன் என்பிலிருந்து அதுக்கு அடுத்த வரைக்கும் சேர்ந்து போகிறேன். நான் தூங்குறேன், அதை தொடர்ந்து நீங்கள் அப்படியே தொடர்ந்து போங்க. ரெடி? ஆரம்பிப்போம். கரிமுகன் என்பி இப்ப என்ன பண்றோம், இருவினை அஞ்சல்ல இருந்து இப்ப இந்த அருள் வாயேங்கிற வரைக்கும் மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு அடுத்த வரைக்கும் போவோம். எல்லாரும் சேர்ந்து கூடவே வாங்க. ஸ்டார்ட். இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பினி மங்க மயில் ஏறி இனவருள் அன்பு மொழியகடம்பு வினதகமும் கொண்டலி பாட கரிமுகன் என்றி முருகன் என் அண்டர் கலிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகம் மலர்ந்து கடுகி நடங்கொண்டருள்வாயே. இப்போ அடுத்தது திரிபுர மங்க மதனுடல் மங்க அப்படிங்கிற வரைக்கும் போறோம். பார்த்துக்கோங்க, பார்த்து எல்லாம் சேர்ந்து. திரிபுர மங்க மதன் உடல் மங்க திகழகை கொண்ட விடையேறி சிவம் வெளி அங்க அருள் குடி கொண்டு திகழ நடந்தே தெமையின. இப்ப இதை நீங்க பாட போறீங்க தனியா. ரெடி? ஸ்டார்ட். திரிபுரம் இப்போ அடுத்தது கடைசி அரசு இடம் கோல் மழுவுடை எந்தை அப்படிங்கிறதுக்கு போகிறோம். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து நடிகா ஸ்டார்ட் பண்ணலாம். அரசி இடங்கொள் மழுவுடை எந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கள் மகள் கூறமங்கை அமலி நலங்கொள் பெருமாளே. இப்போ இதை நீங்கள் இந்த வார்த்தை தனியாக பாடுறீங்க. ரெடியா? ஆரம்பிப்போம். அரசி இடம் இப்போ இந்த திரிபுர மங்க அதுல இருந்து அருணை விலங்கு கடைசி அந்த நாலு இது நம்ம திரிபுர மங்க அதுல இருந்து தொடர்ந்து இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் மேல இருந்து ஒரு முறை வரும். அப்படி கூடவே வாங்க. திரிபுர மங்க மதன் உடல் மங்க திகழ்நகை கொண்ட விடையேறி
சிவம் வெளி அங்க அருள் குடி கொண்டு திகழ நடனத்தை பெமையின அரசி இடங்கொள் மழு உடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கல் மகள் புறமங்கை அமலி நலங்கொள் பெருமாளே. இப்ப மேல இருந்து இருவனை அஞ்சு அப்படியே ஒரு முறை சேர்ந்து கூடவே வரும். இந்த வேகத்துல தான் பாடணும். இந்த முறை என்ன பண்றோம் உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் அந்த டைமிங் குறைச்சிக்கிறேன். அப்படி இருவினை அஞ்ச மலவகை மங்க, அதாவது முன்னாடி வந்து இந்த வேகத்துக்கு போன கொஞ்சம் நம்ம குறைச்சி வார்த்தை கொஞ்சம் உங்களுக்கு புலப்படுறதுக்காக ரெடியே போல ஸ்டார்ட். இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பினி மங்க மயிலேறி இனவருள் அன்பு மொழியகடம்பு வினதகமும் கொண்டலி பாட கரிமுகன் என்பி முருகன் என் அண்ட கலிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொண்டருள்வாயே திரிபுர மங்க மதன் உடல் மங்க திகழ்நகை கொண்ட விடையேறி சிவம் வெளி அங்க அருள் குடி கொண்டு திகழ நடனஞ்செய் தெமையின அரசியிடங்கொள் மழு உடையந்தை அமலல் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கள் மகள் குரமங்கை அமளி நலங்கொள் பெருமாளே அமளி நலங்கொள் பெருமாளே 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 பெருமாளே. அடுத்து நம்ம திருத்தணி சினத்தவர் அதே போல இல்லையோ அதோ ரெண்டு ரெண்டு வரியா ரெண்டு ரெண்டு வரியா சேர்த்து சேர்த்து பார்த்துட்டு போ. சினத்தவர் மூடிக்கும் பகைத்தவர் கூடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம். முதல்ல இருந்து வருவோம் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட். சினத்தவர் மூடிக்கும் பகைத்தவர் கூடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென் அறிவோம் யாம். இப்போ இதை நீங்கள் தனியாக பாட போகிறீங்க, நான் துவங்கி வைக்கிறேன். ரெடி ஸ்டார்ட் ஆரம்பிப்போம். சினத்தவர் மூடிக்கும் அடுத்ததுக்கு போவோம். நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நசிக்கரு வருக்கும் நிசிக்கரு வருக்கும் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கரு வருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் ஈடிக்கும் நிறை புகழ்ந்துரைக்கும் செயல் தாராய். இப்போ நீங்க தனியா பாடுறீங்க. நினைத்ததும் அளிக்கும் செ
செயல் தாராய். இப்போ சினத்தவர்ல இருந்து செயல் தாராய் வரைக்கும் அந்த ரெண்டு வரியை சேர்ந்து கூடவே தொடர்ந்து பாடிப்பாங்க. சினத்தவர் மூடிக்கும் பகைத்தவர் கூடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக. சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நேருப்பென் அறிவோம் யாம். நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் மீடிக்கும் நிறை புகழ்ந்துரைக்கும் செயல் தாராய். இப்ப அடுத்தது தன 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 டடு டுடு டுடு. அது ரெண்டும் ஸ்டார்ட். தன 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 தன் திமி 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 தின் தகு 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 தன் தன பேரி டடு டுடு டுடு டுன் தென துடி முடக்கும் தல துடன் நடக்கும் குடுசூர. இப்போ இன்னொரு முறை கூட வாங்க, அப்புறம் நீங்க தனியா படம் ஸ்டார்ட். தன 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 தன் திமி 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 தின் தகு 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 தன் தன பேரி டடு டுடு டுடு டுன் தென துடி முழக்கும் தல துடன் நடக்கும் கொடுசூர. நீங்க பாடணும் தனியா ஸ்டார்ட். தன 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 தன் கொடுசூர. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை கொஞ்சம் இங்கே முன்ன பின்னு மாறிச்சுன்னா அடுத்தடுத்த முறைகளில் நம்ம சரி செய்வோம். இப்போது கடைசி இதுக்கு போகிறோம். சின்னத்தைய முடர் சங் கரித்தமிழாய் முற்றும் சிறித்தெறி கொளுத்தும் கதிர்வேளா தினைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளை. இந்த ரெண்டு வரியை சேர்த்து சினத்தையும் மூடர் சங் கரித்தமிழை முற்றும் சிரித்திரி கொளுத்தும் கதிர்வேலா தினைக்கிரி கூறப்பெண் தனத்தினில் சூகித்தென் திருத்தனி இருக்கும் பெருமாளே. சினத்தையும் மூடர் சங் கரித்தமலை முற்றும் சிறித்திரி கொளுத்தும் கதிர்வேலா தினைக்கிரி கூறப்பெண் தனத்தினில் சூகித்தென் திருத்தனியிருக்கும் பெருமாளே. திருத்தனியிருக்கும் பெருமாளே. இப்போ நீங்கள் தனியாக சினத்தையும்லேருந்து அந்த திருத்தணி இருக்கும் பெருமாளை வரைக்கும் பாடுங்க. நான் ஆரம்பத்துலேயும் முடிவுலையும் வந்து சேர்ந்துப்பேன். அப்போ அந்த இடையில உள்ளது கரெக்டாக நீங்கள் டைமிங் மெயின்டைன் பண்ணிட்டீங்களான்னு பார்ப்போம். ரெடி துவங்கலாம். சினத்தையும் மூடர் சங் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே. இப்போ நம்ம இந்த சின்னத்தவர் வந்து மேலிருந்து பெருமாளை வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒன்று அப்படியே பாடிட்டு வரோம். இது எப்படின்னா இந்த
இதுக்கு முன்னாடி பாடின இருவினை அஞ்சை வந்து ஒரு மாதிரி கம்பீரமாக பாட வேண்டியது. இந்த சினத்தவர் வந்து ஒரு மாதிரி மென்மையான ஒரு திருப்புகள், மென்மையா. ஏன்னா இதுல வார்த்தை எப்படி இருக்கு, திருப்புகள் மனத்தையும் உருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. அப்ப நம்மளுடைய உள்ளுக்குள்ள உருக்கமா உருக்கத்தை ஏற்படுத்துற ஒரு பாட்டு. ஒரு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. நம்ம சத்சங்க குழுவில் வந்து நம்ம வசீகரன் ஜி இருக்காங்க இல்லைங்களா, வசீகரன் ஐயா. அவர் வந்து அவர் கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கும் போது, அதாவது அவருடைய பள்ளிக்கூடம் படிக்கும் போது, அவருக்கு மூணாவதுலாம் படிக்கும் பொழுது, அதாவது கிட்டத்தட்ட 65 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், 63 65 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ பள்ளிக்கூடங்களில் தினமும் வந்து திருப்புகழை வந்து சொல்லி கொடுத்துருந்துருக்குறாங்க. ஒரு முறை இது போல் நான் எங்கே போனாலும் டெய்லி ஒரு திருப்புகழ் பாடிப்பேன் இல்லைங்களா. அப்போ நாங்கள் ஒரு ஊரில் சத்சங்கத்துக்காக பயணம் பண்ணும்போது நான் இந்த திருப்புகழ் வந்து பாடிட்டே இருக்கும்போது, உண்மையாகவே இது கடவுளுடைய அருள், குருவுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, இந்த திருப்புகழ் வந்து நான் எப்படியாவது சினத்தவர் முடிக்கும் அப்படிங்கிறத நமக்குள்ள இந்த பாட்டு பாடணுங்கிற ஆசை வரும்போது, நான் எந்த ராகம் சொல்லி நிறைய திருப்புகழ் கேட்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் கடினமாக இருந்தது. அப்போ நான் இந்த சினத்தவர் முடிக்கும் அப்படின்னு உட்காந்து ஒரு ரூமில் பாடிட்டே இருக்கும்போது அவரை இதை கேட்டுட்டு, அவர் வந்து, ஜி இது போல் நான் இந்த பாட்டை எங்கே கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, மூணாவது படிக்கும் போது நான் இந்த சினத்தவர் முடிக்கும் சொன்னேன்னு சொல்லி, கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கற்றுக்கிட்ட இந்த ராகம் அவர் மனசில் இருந்துருக்கு பாருங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பிஞ்சு நெஞ்சில் போடக்கூடிய விதை அப்படிங்கிறது போல, அந்த குழந்தை பருவத்தில் அவருக்குள்ள இந்த திருப்புகழான விதை, அப்போ இருந்த தமிழ் ஆசிரியர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்த ஒரு ராகத்தை இன்னைக்கு நம்ம கத்துக்கிறோம். அந்த காலத்துல இருந்த ஆசிரியர்கள் எல்லாமே சங்கீதத்துல கைத்தேர்ந்தவர்களா இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து திருப்புகழ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. பள்ளிக்கூட பாடத்திட்டத்துல வந்து திருப்புகழ் வந்து ஒரு படிப்பா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னும் போது, அப்ப அந்த காலம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு பெரிய ஒரு பொற்காலத்தை நம்ம எழுந்துட்டோம், இனி வருங்காலத்தை நம்ம அதை மீட்டெடுக்க வேண்டும். அப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய தேவாரம் பாடக்கூடிய நம்ம தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய தேவாரம்லாம் கேட்டு பார்த்தோம்னா, நம்ம உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணோம், அப்படியே இதயத்தெல்லாம் கசக்கி பிழிஞ்சி உள்ளிருந்து ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்குள்ள அழுகும். அது என்ன அப்படின்னு கேட்டால், அவர்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு. அப்போ நம்மளுடைய தருமை ஆதீனத்தில் வந்து மாணவனாக சேர்ந்து அவர் வந்து இந்த தேவாரங்கள் எல்லாம் வந்து பாடசாலையில் சேர்ந்து படித்தார். அப்போ அவருடைய வாத்தியார், அவருக்கு சொல்லி கொடுத்த அந்த தேவார வாத்தியார், அவருடைய இசை ஆசிரியர்கள்லாம் எப்படின்னா, அது அவங்களுடைய அந்த வரலாறுலாம் நான் படித்து பார்த்தேன், அந்த கதைகள்லாம் படித்து பார்க்கும்போது, அவங்கெல்லாம் வந்து உண்மையான இந்த ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற வித்துவான்கள். அதாவது தனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு உயிரை வந்து இன்னொரு உயிருக்குள்ள புகுத்திட்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர்கள். அப்போ இந்த சினத்தவர் முடிக்கும் அப்படிங்கிற பாட்டு எப்பெல்லாம் நான் பாடணும், அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய இப்ப 63 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, 63 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் ஆசிரியர், ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் புலவர் வந்து அவரு நம்மளுடைய வசீகரன் ஐயாவுக்கு சொல்லி கொடுக்க, அவர் அதை வந்து இதெல்லாம் அவர் வாழ்க்கையில் மறந்து போய் ஏதோ ரூமில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, இதுக்கு எந்த ராகத்தை நம்ம பிடிக்கலாம் அப்படிங்கும் போது அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அப்போ அந்த தமிழ் ஆசிரியருடைய அந்த ஒரு வெளிப்பாடு வந்து இன்னைக்கு வெளிப்படுது. அப்போ அந்த காலத்தில் அவங்க வந்து இதெல்லாம் ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க இல்லைங்களா. அது போல இந்த சினத்தவர் முடிக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளை உருக்கமாக நம்ம வந்து உள்ளுக்குள்ளிருந்து உருகி பாட வேண்டிய ஒரு மென்மையான ஒரு மெல்லிசை பாடல். மேல இருந்து வருவோமா, அப்படியே சினத்தவர் முடிப்பும்லருந்து. இது இது எதுக்கு நான் இந்த கதை சொல்ல வந்தேன்னா, இப்போ நமக்கு இப்போ நானே தேடிட்டு இருந்தேன், நிறைய இடத்துல போய் தேடி 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 இந்த மாதிரி இந்த திருப்புகழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தேவாரம் சொல்லிக் கொடுத்துக்கு ஆள் இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது, உண்மையாகவே ஒரு பெரிய அருப்பணி செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தேடக்கூடிய விதத்தில் இப்போ எப்படி ஒரு வசீகரன் ஐயாவுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தமிழ் புலவர் மாதிரியும், நம்ம தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய வாத்தியார்கள் மாதிரியும் ஆட்களை நம்ம வந்து இனி இந்த உலகம் பார்க்குமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கடினமாக இருக்கும். அதற்காக நான் வந்து இந்த உதாரணம் சொல்கிறேன். அது போல ஒரு அறிஞர்கள் எல்லாம் வந்து பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்ம இழந்துட்டுருக்கோம்.
அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ இப்போ இருக்கிற தலைமுறைகள். இப்போ அப்படியே சின்னத்து வர்முடிக்கு மேலே இருந்து கீழ் வரைக்கும் போவோம். துவங்கலாம், ரெடி ஸ்டார்ட். சினத்தவர் மூடிக்கும் பகைத்தவர் கூடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நேருப்பென் அறிவோம் யாம். நினைத்ததும் வலிக்கும் மனத்தையும் ஊருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் ஏறிக்கும் பொறுப்பையும் நீடிக்கும் நிறை புகழ்ந்துரைக்கும் செயல் தாராய் தன்னத்தன் திமி 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 தின் தகு 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 தன் தன பேரி டடு டுடு டுடு டுன் டென துடி முழக்கும் தலத்துடன் நடக்கும் கொடுசூர சினத்தையும் முடர்சங் கரித்தமலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா தினைக்கிரி கூறப்பெண் தனத்தினில் சுகித்தென் திருத்தனியிருக்கும் பெருமாளே திருத்தனியிருக்கும் பெருமாளே. இந்த ஒரு பாட்டே போதும் இல்லைங்களா, நம்மளை அப்படியே ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு கூட்டிகிட்டு போயிடுறது. இப்போ நம்ம ஆறுமுகம் ஆறுமுகம் அதை பழனி பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுமுகம் ஆறுமுகம் தூங்குமா? ஆறுமுகம் 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 என்று போதி. இது எப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறோம். இந்த டைமிங்கு ஆறுமுகம் 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 என்று போதி. ஆகமணி மாதவர்கள் பாதம் மலர் சூடும் அடியார்கள் பலமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகாசரவனாயனது ஈசயனமான உனது என்று மோதும் ஏழைகள் வியாகுளம் இதே நனவினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. இது வரைக்கும் இப்ப பாருங்க, ஆறுமுகம் ஆறுமுகம் இங்க இருந்து ஆரம்பிச்சு ஏறுமையில் வாகனாகுகாசரவனா அப்படியே மேல போனோம். ஈசயனமானம் அங்கிருந்து அப்படியே கீழே வந்து ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. நீங்க ஆறுமுகம்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மேல போய் அப்படியே பொறுமையா கீழே வந்த பாருங்க. இது போல ஒரு சில பாட்டு வந்து ஃபிளாட்டா போகும். இப்ப நம்ம இருவினை அஞ்ச அப்படிங்கிற அந்த திருப்புகள்லாம் வந்து ஏறவும் ஏறாது இறங்கவும் இறங்காது, அப்படியே ஒரு மாதிரி மைல்டா போயிட்டு இருக்கும். இப்ப இது போல ஒரு திருப்புகள்லாம் என்ன பண்ணோம், நல்லா மேல ஏறி திருப்பி நம்ம எங்க போனோமோ அங்க வந்து இறங்குற மாதிரி இருக்கும். அப்போ இது நம்ம அந்த ஒரு தொனியில பழகணும்னா ஈஸியாக இருக்குங்க. ஆறுமுகம் ஆறுமுகம்ல இருந்து ஆரம்பிச்சு என் சொல்லாதோ அப்படிங்கிறது வரைக்கும் அதுதான் என்ன ஆகும், அப்படி மேலே ஏறி கீழே இறங்குற ஒரு பயணம். அப்போ அது வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு முறை பாடிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு முறை தனியாக பாட போறோம். ரெடியா ஸ்டார்ட், ஆரம்பிப்போம். கூடவே வாங்க. ஆறுமுகம் 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 என்று போதி.
ஆகமணி மாதவர்கள் பாதம் மலர் சூடும் அடியார்கள் பலமேது நயதென்று நாளும் ஏறுமயில் வாகன குகாசரவனாயனது இசையன மானமுனது என்று மோதும் ஏழைகள் வியாகுலம் இதேனவினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதம் மலர் சூடும் அடியார்கள் பலமேது நயவென்று நாளும் ஏறுமயில் வாகன குகாசரவனாயனது ஈசயனமானமுனது என்று மோதும் ஏடைகள் வியாகுளம் இதேனவினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. இப்ப நீங்க தனியா பாட போறீங்க, நான் ஆரம்பிக்கிறேன், இடையிலிடையில நான் வந்து சேர்வேன். அந்த இடையிலிடையில நான் வர்றதும் நீங்க பாடுறதும் கரெக்டா இருக்கன்னு பார்க்கணும். ஆறுமுகம் என்று போதி அடியார்கள் பல குகாச என்று மோதும் ஏவர் புகழ்வார் தோ. இது கரெக்டா நீங்க கூட சேர்ந்திருந்தீங்கன்னா அது சரியில்லை, ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா. இப்ப அடுத்தது நீருபடு மாழைப்பொரு அப்படிங்கறத அப்படியே நம்ம ஒரு ரெண்டு முறை மேல இருந்து கீழே கடைசி வரைக்கும் பாடிட்டு அப்புறம் நீங்க தனியா பண்ணு. நீருபடு மாழை பொறுமே நியவ வேல அணி நீலமயில் வாக உமை தந்த வேலே நீசர் கட மூடனது தீவினையெல்லாம் அடிக நீடு தனி வேல் விடும் அடங்கள் வேலா சீறி வரும் மாறவுனாவியுனுமானை முக தேவர் துணை வாசிகரி அண்டகூடம் சேரும் அழகார்படனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே. நீருபடு மாடை பொறு மேனியவ வேல அணி நீலமயில் வாக உமை அந்த வேலே நீசர் கட மோடனது தீவினையெல்லாம் அடிக நீடு தனி வேல் விடும் அடங்கள் வேலா சீறி வரும் மாறவுனாவியுனு மாணை முக தேவர் துணை வாசிகரி அண்ட கூடும் சேரும் அழகார் படனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே. இப்போ அந்த நீருபடையிலிருந்து அந்த தம்பிரானே, இது எப்படின்னா அந்த தம்பிரானே அப்படிங்கறத இப்ப நம்ம இறக்கி பாடணும். அப்படி சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே. இது ஒரு ஸ்டைல. இன்னொன்னு வந்து நல்ல மேலே ஏத்தி சேரும் அழகார் பழனி வாழ்குமரானே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே. இப்ப அது அவங்களுடைய அந்த குரல் வந்து மேல போறத பொறுத்து கீழே வர்றத பொறுத்து நம்ம மேல ஏத்தி முடிக்கலாம், கீழே இறங்கி முடிக்கலாம். அது போல இப்ப நம்ம நீருபடல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க,
தம்பீரானே வரைக்கும் நீங்க பண்ண போறீங்க. அந்த அந்த ஃபினிஷிங் டச் தம்பீரானவே தம்பீரானே முருக தம்பீரானே. அப்போ நான் உங்களோட வந்து ஜாயின் பண்ணுறேன். இடையில இடையில போன முறை மாதிரி ஒரு ஒரு வார்த்தையா நான் வரேன். இந்த டைமிங் கூட கை தட்டிக்கிட்டே நீங்களும் பாடிக்கிட்டே வாங்க. ரெடி ஸ்டார்ட். நீருபடு மாழை பொறு வாக உமை மோடனது அடங்கள் வேலா நாவியுனு வாசிகரி வாழ்குமர தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே. கொஞ்சம் பேருக்குலாம் இன்னும் டைமிங் புலப்படலை, கொஞ்சம் மாறுது முன்ன பின்ன அப்படியே போகுது, ஆனால் பழக பழக வந்துடும். ரெடியா? ஆறுமுகம் ஆறுமுகம் அப்படியே மேலிருந்து ஒரு முறை ஃபுல்லாக ஆறுமுகம் இருக்கட்டும். இன்றைக்கி இது ஆறுமுகம் காமியத்தழுந்தி சுவாமி மலைக்கு போவோம். ஏன்னா இன்றைக்கி புதுசாக ஒன்று சேர்த்துப்போம். சுவாமி மலை காமியத்தழுந்தி அப்படிங்கிறத இந்த நேத்தி கூட ஆறுமுகம் பார்த்துட்டு இன்றைக்கி புதுசாக ஒன்று சேர்த்துட்டு இந்த காமியத்தழுந்தி இந்த எப்படி நம்ம சின்னத்தவர் இது மெலோடியோ மெல்லிசையோ அது போல இந்த காமியத்தழுந்தி கூட ரொம்ப ஒரு மாதிரி இனிமையான மென்மையான ஒரு திருப்புகள். ஏன்னா இதுவும் வந்து என்ன கே சுவாமி மலை வந்து தகப்பன் சுவாமி வந்து முருகப்பெருமான் வந்து நமக்கு முடிவில் வந்து நான் பரமபதம் அதாவது மோட்ச வீட்டுக்கு போகிறதுக்கு நீ குருவாக இருந்து என்னை வழி நடத்த முருகா அப்படின்னு இதுவும் முருகி பாடக்கூடிய ஒரு திருப்புகள். அதனால் இதுவும் எப்படி அது போல மெடுவா ஆரம்பிப்போமா? முதல் வாடி பார்த்துக்கோங்க. காமிய தழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே. இப்போ இது நீங்க கூடவே வாங்க. ரெடியா? வாங்க சேர்ந்து ஆரம்பிப்போம். காமிய தழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே காமிய தழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே காமிய அடுத்து வரி போறோம். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். ரெண்டு அடியும் சேர்த்து பாடுப்போம். காமிய தழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா இதை ஒரு மூணு முறை பாடிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வரைக்கும் போறோம்.
தூமமே கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா தூமமே கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா அடுத்த வரி போறோம் ஏ மகர் பூயர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே ஏமவர் பூயர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே இப்ப தூமமே கடைசி ரெண்டு வரி மட்டும் ஒரு முறை தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவர் பூயர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே காமியத்தழிந்திலிருந்து பெருமாளே முடிச்சுட்டு ரெண்டு முறை எப்படி தொடர்ந்து இந்த பாட்டை அப்படியே ஒரு முறை மணி ஆயிடுச்சு அப்படியே ஒரு முறை பாடிட்டு கண்ணு மூடிட்டு நேத்திக்கு மாதிரி சுகமாக உட்கார்ந்துட்டு இடையில நம்ம ஓம் சரவண பவா சொல்லும் பொழுது அப்படியே மூலாதாரத்திலேருந்து சகசிரார வரைக்கும் அப்படியே பொங்கி எழுந்து மேலே அப்படியே நீர்வீழ்ச்சி வரும் போல் அது போல் வந்து வாட்டர் ஃபவுண்டன் போல் வருது நல்லா கவனிச்சுட்டு தியானம் பண்ணி கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் அப்படியே காமியத்தழிந்தி முடிச்சதுக்கப்புறம் கண்ணு மூடிக்கிறோம் நம்மளாவே கண்ண தொடர்ந்து பார்த்து ரெடி காமிக தழுந்தி இளையாரே காலர்கை படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே மை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவர் பூயர்ந்த மயில் வீரா மயில் வீரா மயில் வீரா ஏமவர் பூயர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே அப்படியே கண் முடிப்போம் சுகம்மா சௌகரியமாக கலப்போம் உடல் முழுவதும் தளர்த்தி வைத்து விடுவோம்
முகம் மலர்ந்திருக்கட்டும். உடலை நன்கு தளர்த்து விட்டு ஓய்வாக இருக்கும். ஆழமான மூச்செடுத்து மெதுவாக வெளியே விடுறோம். நம்ம ஓம் சரவண பாபா உள்ளுக்குள்ள உணர்ந்து உச்சரிப்போம். முழு மனதுடன் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுவோம். நமக்காகவும் நம்மை சார்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் எல்லோரது வாழ்விலும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று நல்லதொரு வாழ்க்கையை வாழ பிரார்த்தனை செய்து கொள்வோம். இறையருளும் குருவருளும் பரிபூர்ணமாக வாழ்வில் நிறைந்திருக்க பிரார்த்தனை செய்து கொள்வோம்.
அதிகமா ஒரு மூச்சு எடுத்து மெதுவாக வெளியில விட்டுட்டு நமது உடலையும் நாம் இருக்கிற சூழ்நிலையும் உணர்ந்து மெதுவாக கண்களை திறந்து கொள்வோம். இப்போ நம்ம வாழ்த்து பாடல் மங்களம் பாடல் பாடிட்டு நம்ம குடும்பமான வரைக்கும் நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சி எப்படி நடக்குது இல்லைங்களா, முகநூல் நேரலையில் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நம்ம உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்தும். நம்ம எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து செய்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நம்ம பண்ணுவோம். உங்களுடைய ஃபோனில் முன்னாடி இருக்கிற கேமரா இருந்ததுன்னா நம்ம எல்லாம் நீங்கள் எல்லோரும் என்ன பார்க்குற மாதிரி, இப்போ நான் எல்லோரும் உங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எல்லாம் எப்படி பாடுறீங்கன்னு உங்களை தனித்தனியாக அப்புறம் பயந்துட்டு வராமல் இருந்துடாதீங்க. நீங்கள் எல்லாம் எப்படி பாடுறீங்க அப்படிங்கிறது ஒரு முறை கேட்டு சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனால் முடிஞ்ச அதுக்கான ஏற்பாடுகள் நடந்ததுன்னா நம்ம அதுபோல் விரைவில் சந்திப்போம். இப்போ நம்ம மங்களம் பாடல். ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய மஞ்சை வாழ்க ஆனை தன்னணங்கள் வாழ்க மாரிலாவல்லி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். ஜெய் குருதேவ். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நாளைக்குள்ளே தயாராகிடுச்சுன்னா நம்ம நாளில் நீக்க முடிஞ்சால் எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிற மாதிரி ஏற்பாடுகள் செய்வோம். நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் குருதேவ்.